உற்சாக வரவேற்புக்கு பிறகு சென்னை விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட பிரதமர் நரேந்திர மோடி ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் INS அடையாறு கடற்படை தளத்திற்கு வந்தடைந்தார். அங்கு பிரதமர் நரேந்திர மோடியை தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர் ஜெயக்குமார், பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன், பிஜேபி செய்தி தொடர்பாளர் குஷ்பு மற்றும் கடற்படை உயர் அதிகாரிகள் வரவேற்றனர். INS அடையாறு கடற்படை தளத்திலிருந்து விழா நடைபெறும் நேரு உள் விளையாட்டு அரங்கத்திற்கு சாலை மார்க்கமாக தீவு திடல், கொடிமர சாலை, முத்துசாமி பாலம், ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை, சென்ட்ரல் ரயில் நிலையம், ரிப்பன் மாளிகை வழியாக நேரு உள் விளையாட்டு அரங்கத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி வந்தடைந்தார். வழி நெடுங்கிலும் பிரதமருக்கு பாரம்பரிய மேலதாளங்கள் முழங்க பிஜேபி மற்றும் அதிமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வழி நெடுகிலும் பிரதமர் நரேந்திர மோடி சாலையில் இரு மரங்களிலும் திரண்டிருந்த மக்களை நோக்கி கையசைத்தார். பிரதமரின் வருகையை ஒட்டி INS அடையாறு ஹெலிகாப்டர் இறங்குதளத்திலிருந்து நேரு உள் விளையாட்டு அரங்கம் வரை பலத்த காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. குறிப்பாக சாலையின் இருபுறங்களிலும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு முழுமையாக பாதுகாப்பு சோதனைக்கு உட்படுத்த பின்னரே பொதுமக்கள் அனுமதிக்கப்பட்டனர். INS அடையாறு கடற்படை தளத்திலிருந்து நேப்பியார் பாலம் வரை வாழை மற்றும் கரும்புடன் கூடிய தோரணங்களால் அலங்காரங்கள் செய்யப்பட்டிருந்தன.